எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சர் டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நான் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சர் டைப்பிங் ஜாப் பண்ணி மட்டும் ஒன் டேயில் 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை நான் என்னோடய பேடிஎம் வாலெட்க்கு விஸ்டாவும் கொடுத்துருந்தேன். நான் விஸ்டா கொடுத்த வித்தின் 1 மினிட்லேயே என்னோடய பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடுச்சு. அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆப்ல நீங்க சைன் அப் பண்ணதும் உங்களால விஸ்டா பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல நீங்க வர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்க்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்து எல்லாருமே ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் உங்களால் ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோவாகும். இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதுல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப் அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும். இதில் உங்களுக்கு மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு இப்போ டேஷ்போர்டு ஷோவாகும். இப்போ எப்படி கேப்சர் டைப்பிங் ஜாப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே செகண்டாக இருக்க இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகுதுல, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 3 times இதே மாதிரி கிளிக் பண்ணதும் கிளைம் நவுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டில் 29 points இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டெய்லி ஒன்ஸ் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் மேலே கொடுத்துருக்க லெட்டர்ஸை கீழே இருக்க பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் பாயிண்ட்ஸ் க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பின். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணுறது மூலிமா அப் டு 20 points வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு கீழே இருக்க இந்த டாப் டு ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடித்த உடனே உங்களோட வாலெட்டில் பாயிண்ட்ஸ் க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோர்த்தாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க். நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே தேர்டாக இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சைட்லேயே போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் பாயிண்ட்ஸ் க்ரெடிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் வர இந்த செகண்ட் டாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் 150 coins க்ரெடிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இதில் இருக்க எல்லா டாஸ்க்கும் ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் பாயிண்ட்ஸ் க்ரெடிட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்க இந்த 3 dots இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் மை வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு கன்வர்ஷன் காஸ்ட்டும் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்பில் 100 பாயிண்ட்ஸ்க்கு 1 ரூபீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த விஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆர் கூகுள் பிளே கிஃப்ட் கார்ட்ஸ் மூலிமா கூட உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பேடிஎம் மூலிமா விஸ்டா பண்ணுறீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விஸ்டா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு விஸ்டா கொடுத்தீங்கன்னா போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் விஸ்டாவில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரூபீஸ் தான். நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாலே போதும் உங்களோட பேடிஎம் வாலெட்டில் விஸ்டா பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.